தம்பியின் நண்பனோடு வாழ ஆசைப்பட்டு கூலிப்படையை ஏவி கணவனை தாக்கி கொல்ல முயன்றும் மீண்டும் அவர் உயிருடன் வருவார் என்று கூட பார்க்கவில்லை என போலீசில் கூறுகிறார் இளம்பெண் ஒருவர் சென்னை ஆவடியை சேர்ந்தவர்தான் ராஜேந்திரன் வயது முப்பத்தி மூணு அம்பத்தூரில் உள்ள தனியார் கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் இவரின் மனைவிதான் அஸ்வினி வயது இருபத்தாறு இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு கணவர் மற்றும் குழந்தைகளிடமிருந்து விலகிய அஸ்வினி பெரும்பூரை அடுத்த செம்மியத்தில் உள்ள தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் அதைத் தொடர்ந்தும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த ராஜேந்திரன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஆவடியில் இருந்து திருத்தணிக்கு மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்தார் அரக்கோணத்திலிருந்து திருத்தணி ரயில் பாதையில் உள்ள காடு கேட் என்ற இடத்தில் ரயில் கொண்டிருக்கும் போது ராஜேந்திரனை மூன்று பேர் கொண்ட கும்பல் வலுக்கட்டாயமாக தாக்கி கீழையும் தள்ளிவிட்டனர் இதில் பலத்த காயமடைந்த அவர் தட்டு தடுமாறி எழுந்து அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு நடந்தே சென்று சிகிச்சைக்காக சேர்ந்தார் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக அரக்கோணம் ரயில் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து ராஜேந்திரன் மனைவியான அஸ்வினியை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் கணவனை கொலை செய்ய முயற்சி செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அஸ்வினி போலீசில் கொடுத்த வாக்குமூலத்தில் என் தம்பி கமலேஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று அவரின் நண்பரான அனு வயது வயது இருபத்தி பெரம்பலூர் செம்மியம் பகுதியில் வசிக்கிறார் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றார் அனு அனு வம்சி இதனால் அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது இது என் தம்பிக்கும் இதனால் வரை தெரியாது காதலன் வம்சியை அடிக்கடி தனிமையில் வரவழைத்து சந்தித்தேன் எங்கள் இருவருக்குள்ள நெருக்கம் அதிகமானதால் கணருடன் வாழ எனக்கு பிடிக்கவில்லை சண்டை போட்டுக் கொண்டு தாய் வீட்டுக்கு வந்த பிறகும் கணவருடன் சேர்ந்து வாழுமாறு பெற்றோரும் உறவினர்களும் கட்டாயப்படுத்தினார்கள் காதலன் ரகுவம்சியை தனிமையில் சந்தித்து அழுதேன் கணவரை கொலை செய்து அவர் திட்டம் வகுத்து கொடுத்தார் என் தம்பியையும் காதலன் தூண்டிவிட்டார் ஏற்கனவே அக்காவை கொடுமைப்படுத்துவதாக நினைத்து ஆத்திரத்தில் இருந்த என் தம்பியும் எங்களின் திட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கொலை முயற்சிக்கு உடந்தையாகவும் இருந்தார் சம்பவத்தன்று கணவரான ராஜேந்திரன் ரயிலில் செல்வதை தெரிந்து கொண்டு நாங்களும் பின்தொடர்ந்து சென்றோம் நான் வேறு பெட்டியில் ஏறிக்கொண்டேன் என்னுடைய காதலனும் தம்பியும் அவர்களின் நண்பனான தினேஷ் வயது இருபத்தி ரெண்டு என்பவருமே கணவர் இருந்த பெட்டியில் ஏறி முகம் கட்டாமல் மறைந்து கொண்டனர் படிக்கட்டு ஓரத்தில் நின்று பயணித்த ராஜேந்திரனை மூன்று பேருமே சேர்ந்து கீழையும் தள்ளிவிட்டனர் ராஜேந்திரன் இறந்திருப்பார் என்று நினைத்து மகிழ்ச்சியை கொண்டாடினோம் இவ்வாறு அவர் போலீசிடம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து விசாரணையில் அஸ்வினிக்கு மேலும் சில ஆண் நண்பர்களுடன் தொடர்பிருப்பதும் தெரியவந்துள்ளது தெரிய வந்துள்ளது அஸ்வினி மற்றும் அவரின் காதலனான அனுரோக வம்சி தம்பியான கமலேஸ்வரன் நண்பரான தினேஷ் ஆகிய நான்கு பேருமே கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி